வணக்கம், வெல்கம் டு பாண்டிச்சேரி விலாகர். இன்றைக்கி நாம் உப்பு தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உப்பு தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்ற சந்தேகமே நிறைய இருக்குது. அதனால் முதல்ல உப்பு தீபம் ஏற்றுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்லைனா நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கான்றதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் ரெண்டு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன். எல்லா வீட்டிலையும் சரி எல்லா இடங்கள்லையும் இந்த ரெண்டு வைப்ரேஷனும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு வீடு நல்லா பாசிட்டிவிட்டியோடு இருக்குது, நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை எது பொறுத்துன்னா அந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் கம்மியாக ஆகிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் அங்கே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தாக்குதல் வந்து நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். இந்த கல்லுப்போட முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காற்றுல இருக்க அந்த நெகட்டிவிட்டியை வந்து தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கும், அதாவது கெட்ட அதிர்வுகளை வந்து குறைச்சிடும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கிற பாசிட்டிவிட்டி அதிகமானாலே அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். அதனால் எல்லா நல்ல விஷயங்களும் தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உப்பு தீபம் ஏற்றலாமா ஏற்ற வேணான்ற டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் இந்த உப்பு தீபம் வீட்டில் ஏற்றி பாருங்கள். இப்போ இந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றுறது, எப்போ ஏற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த உப்பு தீபம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஆரம்பிச்சுருங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை எங்கே ஏற்றலாம் அப்படின்னா நம்ம பூஜை ரூமில் ஏற்றலாம். அது போக நம்ம பிஸ்னஸ் செய்கிற இடங்களில் நம்ம ஏற்றி வைக்கலாம். இப்போ இந்த தீபம் ஏற்றுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்திருக்கேன். அதில் நம்ம எப்பவும் மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி நம்ம பொட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே பூஜைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களுக்கு தான் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதை யூஸ் பண்ணி எல்லா பூஜைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் கிண்ணமோ சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது, குழிவாக இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பூசிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ உப்பு வந்து வெள்ளியில் வெள்ளி கிண்ணம் அந்த மாதிரி பாத்திரங்களை வச்சிங்கன்னா அது பாத்திரத்தை வந்து அரிச்சிடும். ஆனால் இந்த மண் பாத்திரம் வந்து ஒன்றும் ஆகாது. அதனால தான் இந்த மண் கிண்ணம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் மஞ்சள் தடவியாச்சு. அடுத்தது நம்ம எப்பவும் போல் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ குங்குமத்தோட கணக்கு பார்த்திங்கன்னா 5 வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒத்தப்படியில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இது தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ குங்குமம் வச்சு முடிச்சுட்டு ஏற்கனவே வச்சுருந்த அந்த தட்டு மேலே இந்த மண் கிண்ணத்தை வைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கல்லுப்பை இந்த மண் பாத்திரத்தில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நல்லா நிறைவா ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்தபடியாக அந்த அகல் விளக்கு எடுத்து வச்சிருக்கோம். அந்த அகல் விளக்கையும் மஞ்சள் முழுசாக தடவிக்கலாம். தடவிட்டு அதை நம்ம வந்து இந்த உப்பு மேலே வைக்க போகிறோம்.
இப்போ மஞ்சள் தடவியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் நம்ம எப்போ வைக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குங்குமத்தால் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த அகல் விளக்கை நான் இந்த உப்பு மேலே வைக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் அச்சதையை வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஒரு அகல் வைக்க போகிறோம். அந்த ரெண்டாவது அகலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு முதல்ல வச்சுருக்க அகல் மேலேயே அந்த இன்னொரு அகலை வைக்க போகிறேன். வச்சுட்டு அதில் நம்ம வந்து திரி போட போகிறோம். திரி பார்த்திங்கன்னா பஞ்சுத்திரி ரெண்டு திரி எடுத்து ஒன்றா திரித்து வைக்க போகிறேன். இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. நெய் கூட ஊற்றி நம்ம விளக்கேற்றலாம். நமக்கு தோன்ற மாதிரி மலர்கள் வச்சு நம்ம இந்த தீபத்தை அலங்கரிச்சிக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க, எப்படி வேணால் அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விளக்கேற்றலாம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 6 மணி போல் ஏற்றிக்கலாம். இந்த உப்பு தீபம் ஏற்றுறதுனால ஏற்படுற பலன்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க கெட்ட அதிர்வுகள் வந்து வெளியேறிட்டாலே நல்ல அதிர்வுகளோட ஆதிக்கம் தாங்க அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நல்ல சக்தி அதிகமாக இருந்தாலே நம்ம வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சிரும், நம்ம மனசில் இருக்கிற அந்த மன அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியமும் கூடும். ஆரோக்கியம் கூடினாலே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் என்றைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சூழ்ந்து இருக்கிறதுனால மகாலட்சுமி என்றைக்கும் நம்ம வீட்டிலே குடியிருப்பாள். மகாலட்சுமி நம்ம வீட்டிலே குடியிருந்தால் சகல ஐஸ்வர்யமும் தன்னால் தேடி வந்துடும். கடன் பிரச்சனையோ எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அதிர்வலை அதிகரிக்க இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ்லாம் குறைஞ்சி நம்ம என்றைக்குமே செழிப்பாக வாழறதுக்கு அது வழிவகுக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த உப்பு என்ன பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் அங்கே எல்லாருக்கும் இருக்கும். இந்த உப்பு வந்து வாரம் ஒரு முறை மாற்றினா போதும், தினமும் மாற்ற வேண்டாம். இந்த உப்பு வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றிடலாம். அந்த உப்பு நம்ம வீட்டில் இருக்க எல்லா கெட்ட அதிர்வும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம தண்ணியில் கரைச்சி விட்றது தான் அது நல்லதாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம திருஷ்டியும் குறைஞ்சிரும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த உப்பு தீபத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்க. அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோட நன்றிகள். வணக்கம்.